இஸ்லாமியர்களின் புனித ரமலான் பண்டிகை கொண்டாட்டத்தை கொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் வாழும் அனைத்து குடிமக்களுக்கும் குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் தமது மனமார்ந்த ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் இந்த நன்னாளில் அன்பு கருணை மற்றும் ஈகை குணங்கள் பரவி ஒற்றுமையும் நல்லிணக்கமும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என தெரிவித்தார் கொண்டாட்டங்களில் மன மகிழ்ச்சியை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளும் நல்ல நாளான ரமலான் பண்டிகையை ஒட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நமது சமூகத்தில் நல்லிணக்கம் மற்றும் கருணை உணர்வு மேலும் வளரட்டும் என்றும் அனைவரின் ஆரோக்கியத்திற்காகவும் நல்வாழ்விற்காகவும் தாம் இந்நாளில் பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் ரமலான் திருநாளையொட்டி இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு இல்லாதோருக்கு ஈகை அளித்தல் சகோதரத்தை முன்னிறுத்தும் ரமலான் பண்டிகையை கொண்டாடும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ரமலானையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மனித நேயம் போற்றும் ரமலான் திருநாளை கொண்டாடும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி மகிழ்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் நபிகள் பெருமகனார் போதித்த நெறிவழி நின்று நோன்பு கடமைகளை நிறைவேற்றி முடித்துள்ள மனநிறைவோடு ரமலானை கொண்டாடும் இஸ்லாமிய சமூகத்தினர் அனைவருக்கும் எனது உள்ளம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் முப்பது நாட்கள் நோன்பிருந்து ஏழைகளின் பசி துன்பத்தை உணர்ந்து அவர்களுக்கு உணவளித்து எல்லோரும் எல்லா நலமும் பெற்று இன்புற்று வாழ்ந்திட ஈகை திருநாளாம் ரமலான் பெருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு இதயம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார்